யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பார் கட்டுறது எப்படின்னு சொல்லி தரப்போறேன். இப்ப நம்ம அந்த பார் கட்டுறது வந்து உங்களுக்கு பா வைக்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம அதை கட்ட போறோம். இப்ப அது அந்த பா வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ல வந்து நம்ம இழுத்து மாட்டுறப்ப கொஞ்சம் கேப் தெரிஞ்சிடும். ஆனா இந்த இதுல வந்து உங்களுக்கு நல்ல கிச்சன் நிக்கும். உங்களுக்கு இந்த திறப்பு வந்து நம்ம பார் கட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அப்படியே கிச்சன் நல்லா நின்றுக்கும், நல்லா பதிஞ்சு நின்றுக்கும். அப்ப பார்க்கவும் அழகா இருக்கும் உங்களுக்கு. அது ஓபன், அந்த ஓப்பனே பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும். அதுக்காகவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாவை காட்டிலும் அது வந்து இரும்பா நம்ம சில்வர்னால அது இருக்கனால சில சமயங்கள்ல துருக்கள் இதெல்லாம் பிடிச்சுக்கிடும். இது வந்து தண்ணியில எத்தனை தடவை போட்டாலும் உங்களுக்கு வந்து நூல் வந்து அந்து போகாது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதனால உறுதிக்கு நம்ம வந்து அந்த பார் கட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கவும் அழகா இருக்கும். அதுக்காகவும் அந்த நம்ம பார் கட்டி பழகிக்கிறணும். இப்ப அதை எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப தைக்கிறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்குவோம். நம்ம எப்பயும் மார்க் பண்ற மாதிரிதான் சின்ன பிள்ளைய சட்டைன்றப்ப நம்ம ஒரு பகுதியை வந்து விட்டுருவோம், மிச்சம் இருக்க பகுதியை மட்டும் இந்த பார் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இதை மார்க் பண்ணிட்டு பா வைக்கிற இடத்துல நூல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு பாருக்கும் ஒவ்வொரு தடவை நூல் எடுத்து நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப இத பாருங்க. இப்ப இதை நீங்க மேலந்தே கூட வந்துக்கறலாம். மேல ஆரம்பிச்சிடுறேன். எவ்வளவு நீளம் நம்ம எடுக்க போறோம்ன்றத இந்த இந்த இடத்துல இருந்து பாத்துக்கோங்க. இவ்வளவு நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. நீளம் எடுத்து இப்படி குத்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்தோம் பாருங்க, அந்த இடத்துக்கே வந்துடணும். மறுபடி கீழே கூடி நான் எடுத்திருந்தேன், முடிச்சு கீழே வந்திருக்கு பாருங்க. ரெட்ட நூல் தான் போட்டிருக்கோம். ரெண்டு இது மாதிரி ஒரு 10 தடவை செஞ்சுக்கோங்க. ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன். பத்தடா பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம உருட்டு தையலும் போடலாம். இது மேல வந்து இந்த அந்த நூலை அப்படியே இது பண்ணி நம்ம உருட்டு தையலும் போடலாம், இல்ல லூப்பு தையலும் போடலாம். இப்போ நம்ம லூப் தையலே போட்டு காட்டுறேன். போடுறப்ப இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சைடு திருப்பி இப்படி இந்த விரலால இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்படி விரலால இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா இந்த நூலை ஊசி அப்படி உள்ள விட்டுக்கோங்க. விட்டு ஊசி கடையில இந்த நூல் வரணும். இருக்காருங்க இப்படி மேல. நீங்க இப்படி இப்படி பண்ணிட்டு நம்ம இப்படி பண்ணாலும் அந்த ஊசி கடையில கரெக்டா நூல் விழுந்துரும். இந்த இருக்காருங்க நூல் விழுந்துருச்சு பாருங்க. நம்ம இப்படி எப்படி செலுத்தரலாம். இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த பாருங்க ரவுண்டா விழுந்துருச்சு பாருங்க. ஊசி கடையில நூல் விழுந்துருச்சு. இப்படி பண்ணிட்டு இதுக்குள்ள விட்டு இப்படி எடுத்துடணும். உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் வெள்ளை கலர் போட்டிருக்கேன். நீங்க வந்து உங்க ட்ரெஸ் கலருக்கு மேட்சா போட்டுக்கோங்க நூல். முடிச்ச மாதிரி அடி விழுகும் பாருங்க. இது வந்து இப்படி வைக்கிறப்ப இப்படி இங்கிட்டு வந்துருச்சுன்னா நீங்க எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. அப்படி ஊசி கட்டில அப்படி நூலை போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த நம்ம அந்த லூப்பை இப்படி போடுறோம் பாருங்க. இப்படி போடுறப்ப இந்த இடத்துல அப்படி முடிச்சு வந்து கரெக்டாக இந்த பக்கத்துலேயே விழுகிற மாதிரி போட்டணும். தள்ளி தள்ளி போயிடக்கூடாது.
நம்ம நீளமா நூல் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து சிக்கு விழுந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் எப்பயுமே அந்த ஒரு பார் கட்டுற அளவுக்கு உள்ள நூல் தான் நம்ம எடுத்துக்கறணும். கீழே வரைக்கும் அந்த நூல் தெரியாத அளவுக்கு நம்ம போட்டுறணும். பாருங்க நல்லா விழுந்துருக்கு, பாருங்களே நல்லா முடிச்சு கரெக்டாக விழுந்துருக்கு. பாருங்க இப்போ கீழே கொண்டு வந்துருங்க, கீழே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து முடிச்சு போட்டுறணும். இந்த அப்படி நூல் இங்கே நம்ம ஏற்கனவே இப்படி குத்தி தான் நம்ம எடுத்திருக்கோம், அதனால இங்கே நூல் நிறையா இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் மறுபடியும் விட்டுக்கோங்க, இல்லை துணியில் விட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. துணியில் போட்டோம்னாலும் போட்டுக்கரலாம், இல்லை இந்த நூல் வெளியே நீங்கள் விட்டு இந்த இப்போ நம்ம மேலே என்ன போட்டோமோ அதே மாதிரி ஒரு லூப் போட்டோம்னா அப்படியே முடிச்ச மாதிரி விழுந்துக்கும். பாருங்க ரெண்டு தடவை முடிச்சு போட்டோம், இப்போ வெட்டி இப்போ இதை பாருங்க. இது நம்ம இவ்வளோ பெருசாக போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் குத்தி எடுத்துக்கறனாலும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா நீங்கள் பக்கத்துலேயே குத்தி எடுத்துக்கறலாம். இப்போ இன்னொன்று போடுவோம், இதிலருந்து நம்ம இந்த சைட்லேருந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் அப்படி நீளம் ஆடுற மாதிரி இந்த இந்த இடத்துட்ட இவ்வளோ தூரத்துக்கு வேணும்னா அந்த இடத்துட்ட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீளமாக கோடு போட்டுட்டு அது பிறகு மேலே அப்படி குத்துறோம். குத்திட்டு இப்படி கையை அப்படி வச்சுக்கோங்க, இந்த இதை அப்படி உள்ளே வச்சுட்டு இந்த விரலை இப்படி உள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம எந்த இடத்து வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் நூலை வச்சுக்கோங்க. அப்படி ஊசியை குத்தி எடுத்துருங்க. தடவை போட்டோம், போட்டோன்னே இங்கிட்டு திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பி இப்பயும் இந்த விரலை அப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க, இந்த துணி எப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம லூப்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இந்த பார் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்படி ஊசியை உள்ளே விடுறப்ப நம்ம இந்த அடி துணி எதுவுமே அள்ளிடக்கூடாது. நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட துணியோ இந்த ஓப்பன் பீஸோட துணியோ நம்ம எதுவுமே அதில் பற்றக்கூடாது ஊசியில். அப்படியே ஒவ்வொன்றும் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே போட்டே வரணும். இருக்காருங்க முடிச்சு விழுகிறப்ப அப்படி கரெக்டாக நம்ம எங்கே போட்டுக்கோமோ அது பக்கத்தில் அப்படி வர்ற மாதிரி. கடியில் நூலை போட்டுக்கறணும். இப்போ இதை முடிச்சாச்சு, கீழே கொண்டு வந்துடலாம். பாருங்க நீட்டாக இருக்கு. பாருங்க இப்போ கீழே கொண்டு வந்து
நீங்கள் ஏற்கனவே நூல் இந்த பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த நூல் இங்கே தெரியுது பாருங்கள். இது வழியை விட்டு வீடியோ முடிச்சு போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துட்ட இதை இந்த புள்ளியோட இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீளமாடு கோடு போட்டுருங்க. எந்த துணியிலையும் கீழே வந்து துணியில் எதுவும் மாட்டிடக்கூடாது, கரெக்டாக இந்த நூலை மட்டும்தான் எடுத்துக்கறணும். நீட்டாக இருக்கு பாருங்களே. இப்போ இதை மாட்டி பார்த்துருவோம். நான் இது ஏற்கனவே நான் கொக்கி வச்சிட்டேன். பாருங்களே நீட்டாக இருக்கு பாருங்க. எந்த இதுவுமே வெளியே தெரியாது உங்களுக்கு. இந்த லூப் வைக்கிறப்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஈஸியாக வெளியவும் வராது, உங்களுக்கு வந்து கலண்டு கலண்டு வேகமாக வரவும் செய்யாது, நல்லா இருக்கும். அந்தும் போகாது வேகமாக, உங்களுக்கு ஈஸியாக கலண்டும் வெளியே வந்துடாது, நல்லா சேஃப்டியானது. அதனால தான் நம்ம அந்த பார் வந்து பெரும்பாலும் எல்லா ட்ரெஸ்லையும் வந்து பாரே வச்சு தைப்பாங்க. தேங்க்யூ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.